எல்லோருக்கும் வணக்கம். அரங்க டிவி மூலமாக நான் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சி துறையூர் மாவட்டத்தில் இருக்கிற ஓங்காரக்குடியில் அகத்திய சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறதுல ஆறுமுக அரங்கமா தேசிகர் திரு ஐயா அவர்கள் வள்ளலார் வழியாக ஆன்மீகத்தை நமக்கு வந்தெல்லாம் பயிற்சி வைக்கிறாரு. அவர் வந்து மெயினாக என்னென்னு சொன்னாக்கா, சைவத்தை கடைபிடிக்கணும், சைவத்தை கடைப்பிடிச்சி நீங்கள் இருந்தீங்கனாவே உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் போகுங்கிறது தான் அவருடைய முழு கான்செப்ட். அன்னதானம் செய்யுங்க, உயிர்களுக்கு அன்னதானம் செஞ்சால் நல்லது நடக்குங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. நான் இப்போ சென்னையிலேருந்து, என் பேர் அருணாச்சலம், சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இவருடைய குடிலுக்கு நான் 2014 வந்துட்டுருக்கேன். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வந்துடுவேன். ஒரு மன திருப்தி ஐயாவை பார்த்துட்டு பேசுகிறதுக்கு, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இந்த ஜென்மத்தில் நான் கொடுத்து வச்ச அந்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஐயாவை நான் பார்க்குறதும் அவர்கிட்ட பேச முடிகிறதும் அவருடைய கொள்கைகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் நம்ம பின்பற்றினா வாழ்க்கையில் என்னென்ன நடக்குங்கிறதுக்கு நான் ஒரு பெரிய உதாரணங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் கறிமீன் நல்லா சாப்பிட்றது தான். ஆனால் ஐயா சொன்ன முதல் வார்த்தையிலேயே கறிமீன் சாப்பிட்றதெல்லாம் என் ஃபேமிலியோடு விட்டுங்க, நீங்களும் வந்து சைவத்தை கடைபிடிங்க. சைவத்தை ஏன் கடைபிடிக்கணும்னு சொன்னால், நம்ம உடலில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உள் உறுப்புகளிலிருந்து வெளியில் வரைக்கும் சைவம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் கடவுள் வந்து படைச்சிருக்கிறான். அது சைவம் சாப்பிட்ற அளவுக்கு கடவுள் படைக்கலை. ஏன்னா உள் உறுப்புகளும் சரி, நம்ம எல்லாமே எண்ணத்தில் மாறிக்கொண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அது எல்லாமே மாறுது. மாறிட்டு சைவத்தினுடைய விஷயத்தை நீங்கள் உணர அது என்னென்னா மேன்மை மேலும் 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 அந்த ஞானத்தை கொடுக்குது. ஞானத்தை கொடுக்கும்போது தான் இந்த குரு வந்து நமக்கு உதவி பண்ணும்போது நமக்கு அந்த ஞானத்தினுடைய வெளிச்சமும் அந்த ஞானத்தினுடைய ஒளியும் எங்கே நம்ம வந்து எந்தளவுக்கு நம்ம வாழ்வில் உயரணுங்கிற விஷயத்த அவங்களே தன்னை கைப்பிடிச்சி கொண்டு போய் நிறுத்திடுறாங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு சைவத்தை கடைப்பிடிங்க. முடிஞ்ச வரைக்கும் இயலாதவர்களுக்கும் வறுமையில் இருக்கவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் அன்னதானம் செய்யுங்க. அன்னதானம் மாதிரி ஒரு உலகத்தில் ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. மனமும் வந்து செய்யுங்க. ஒரு கஞ்சி கூட கொடுக்கலாம், தக்காளி சாதம், தயிர் சாதம், உங்களால் முடிஞ்சது ஏதோ ரெண்டு பேர் ஒரு ஆளுக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் பாதி கூட கொடுக்கலாங்க, தப்பே கிடையாதுங்க. இவ்வளோதான் செய்யணும் அவ்வளோதான் செய்யணும் எல்லையே கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் செய்யலாங்க, உங்களுடைய விருப்பம். ஐயா அதுதாங்க சொல்கிறாரு. ஐயா வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய பாவங்கள் கர்ம வினைகள்னால் நிறைய சூழ்ந்து தான் நீங்கள் இப்போ இந்த ஜென்மத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நீங்கள் அறிஞ்சும் அறியாமலையும் நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணதால் இந்த ஜென்மத்தில் நீங்கள் படுற துன்பமும் கவலையும் வருத்தமும் வந்து தீரணும்னா அது வேறு எந்த வழிமுறையும் கிடையாதுங்க. நீங்கள் அன்னதானம் பண்ணணும், சைவத்தை கடைபிடிக்கணும். அவர் வழியில் போய் நாம் இந்த அகத்தியருடைய, அந்த திருவள்ளூருடைய, அவர் கருவூரார் சித்தர் இவங்களுடைய இதெல்லாம் நம்ம மேற்கொண்டு தானே நமக்கு வந்துடுங்க. அது போய் படிக்கணும், அதை பற்றி ஆராய்வு பண்ணணும், அது பின்பற்றணுங்கிறது வந்துடும். நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது, ஐயா நமக்கு ஒரு குரு வேணும். எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னாலும் ஒரு பின்பற்றினாலும் மிகப்பெரிய ஒரு ஞானியாக ஒரு குரு வேணும். அந்த குரு யாருன்னா இந்த கலியுகத்தில் ஐயா தாங்க. இந்த ஆறுமுக ஐயா நினச்சோம்னா நமக்கு பல ஜென்மங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை மறைக்கப்பட்டு அவர் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டார்னா நமக்கு மற்ற இதுக்கப்புறம் போக வேண்டிய நல்ல விஷயங்களுக்காக வேண்டி நாம் அவரை பின்பற்றுறதுக்கு நம்ம கைப்பிடிச்சி கொண்டு போயிடுவாருங்க. இதை நீங்கள் சத்தியமாக உணரணும், நம்பணுங்க. ஏன்னா இது நம்ம ஒரு பேட்டிக்காக சொல்கிறது இல்லைன்னு எனக்கு மனசு வந்து நான் சொல்கிறேங்க. என்னால் பேசவே முடியல, கண்ணிருந்து கண்ணீர் வருது. நான் 2014 வரும்போது என் மனைவிக்கு கைகால் விழுந்துருங்க, கழுத்துக்கிட்ட ஒரு உணர்வு இல்லை. ஆனால் ஐயா சொன்ன ஒரே வார்த்தை முருகா சொல்லுங்க. வீட்டில் ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரு வெள்ளை துணியில் உட்காந்து அந்த தீபத்தை பார்த்து முருகா முருகா முருகான்னு சொல்லுங்கள். வேறு எந்த வைத்தியமும் இல்லைங்க, சத்தியமாக சொல்கிறேங்க. அந்த ஒளியில் அவர் உருவம் தெரிஞ்சதுங்க, முருகர் தெரிஞ்சார், நம்பிக்கை வந்தது. நான் என்ன கண்ணீர் விட்டு பேசுகிறேன், சத்தியத்தை பேசுகிறேன், பின்பற்றுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. எங்கள் வீட்டில் கூட்டு வர முடியல, ஏன்னா அந்த கொரோனா டைமில் இங்கே எப்படி இருக்குன்னு தெரியல, சூழ்நிலை ட்ராவல்ஸ் எப்படி இருக்கும் சூழ்நிலை எப்படின்னு தெரியல. ஆனால் அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, நீங்கள் போங்க, கண்டிப்பாக போங்க, ஐயா போய் பார்த்துட்டு வாங்க, ஐயா ஆசீர்வாதம் வாங்க. நான் இங்கேருந்தே நான் வரேன், உங்கள் மூலியமாக நான் தரிசனமாக நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் உண்மைங்க, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ உண்மை அதுதான். ஐயாவை சத்தியமாக நம்ம கலியுகத்தில் கிடச்சி மிகப்பெரிய வரப்பிரசாதங்க. அவர் வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு ஞானி, தவ ஞானி. அவரை நீங்கள் பார்த்தீங்கனாவே போதுங்க, நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லைங்க. அவருக்கு நம்மளுடைய பிரச்சனை என்ன, கஷ்டங்கள் என்ன, துயரங்கள் என்னங்கிறத அவர் முன்னாடி டிஸ்பிளேல வந்து காட்டுற மாதிரி காமிச்சிருங்க. அவர் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், நீங்கள் முருகான்னு சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள், சைவத்தை கடைப்பிடிங்க,
மீதியெல்லாம் அவர் பார்த்து பாருங்க, வேற நீங்க எதுவும் பண்ண தேவையில்லைங்க. உங்களுக்கு உண்டான கல்வி ஞானம் எல்லாமே பின்னாடி வந்துருங்க. அருணாநாதர் பாடல்லேருந்து திருக்குறள்லேருந்து எந்த ஸ்கூல் நீங்க போய் எந்த பாடு இது இதுக்கும் போக தேவையில்லைங்க. காலேஜுக்கும் போய் படிக்கணும் அவசியம் இல்லைங்க. நீங்க அருமையா உங்களுக்கு அந்த ஞானத்து கதவை திறந்து விட்டுருவாருங்க ஐயா. உங்களுக்கு வந்துருங்க, நீங்கள் வந்து முருகா முருகா முருகான்னு சொன்னால் போதுங்க. ஆறுமுக அருகமா தேசிக ஐயா என்னை காப்பாற்று, தாயே என்னை காப்பாற்று, ஏழையை காப்பாற்று, இந்த இளைய இந்த உலகத்தில் நான் படுற இன்னல்களெல்லாம் நீங்கள் ஒரு தீர்வு கொடுன்னு சொல்லி நீங்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதிங்கன்னா நிச்சயம் பலன் இருக்குதுங்க. அதுதாங்க நான் சொல்ல முடியும். இந்த அரங்கம்மா தேசிய எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப கையெழுத்து கும்பிட்றாங்க. ஐயாவோட திருவடியை நம்ம பட்டிட்டோம்னா ஐயா நம்மளை கைப்பிடிச்சு கொண்டு போய் கொடுக்க வேண்டிய இடம் எங்கன்னா பெரிய விஷயங்க. முருகனுடைய அவதாரம் தாங்க ஐயா. இது எத்தனை பேருக்கு தெரியுங்க? நீங்கள் யாருக்கும் தெரியுதோ தெரியலையோ நீங்கள் மனசார உணர்வீங்க. என் வார்த்தையில் சத்தியம் இருக்குது. எனக்கு நான் பேசலைங்க, அந்த ஐயாவே என்னை பேச சொன்னாருங்க. நான் வீட்டுக்கு கேட்கலாம்னு திரும்ப வர சொல்லி என்னை இங்கே உட்கார வச்சு பேச சொல்கிறாருன்னு அது அவருடைய சக்திங்க. என்னுடைய வாயால் பத்து பேருக்கு போய் சேரணுங்கிறது அவருடைய எண்ணங்க. அந்த எண்ணத்தை நான் பிரதிபலிக்கிறேன். நான் ஒரு கண்ணாடி மாரி தான். ஐயாவுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்ன இருக்குதோ அதை நான் வெளிப்படுத்துகிறேன். வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை என்னை ஐயா கொண்டு வந்து நிறுத்துறாரு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் தயவுசெய்து சைவத்தை கடைபிடிங்க, முடிஞ்சளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள், குடிலுக்கு வாங்க, ஐயாவை நேர்முறையாக ஒரு முறை பார்த்துருங்க. இங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் புரியும் உங்களுக்கு. புரிஞ்சதுக்கப்புறம் தானே ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் நல்லது செய்யும். எல்லோரும் நல்லா இருக்கணுங்க. உலகத்தை நம்ம ஒரு முறை பிறந்துட்டோம், எதுக்குங்க? இந்த வாழ்க்கையில் நம்ம எல்லாம் தவறான விஷயங்களும் நிறைய பழகிட்டோம். பாவம் பண்ண பாவெல்லாம் போதுங்க. இதுக்கப்புறம் நம்ம உண்மையை நினச்சி நம்ம முன்னுக்கு வரணும், செய்யணும் அப்படின்னு நினச்சா ஐயாவை பின்பற்றி அந்த குருவை நம்ம காலடி பற்றி நம்ம ஐயா முருகா 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 நம்ம சொல்ல 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 நம்ம கர்ம வினைகள் போகிறது நமக்கே தெரியுங்க. உடல் ஆரோக்கியம், என் மனைவிலாம் இன்றைக்கி நல்லா வேலை செய்கிறாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இன்றைக்கி அவங்க வேலை அவங்களே செய்கிறாங்க. கைக்கு கழுத்துக்கு கீழே ஒரு விஷயமும் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட டம்ளர் பிடிக்கிறனா இல்லைன்னு தெரியாத கீழே விட்டக்கூடிய நிலைமையிலேருந்து இந்த ஐயா இன்றைக்கி நிறுத்தி வச்சுருக்காங்கன்னா அவங்க வேலை அவங்களே செய்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் சமயத்தில் எங்களெல்லாம் ஆக்கி போடுறாங்க, துணி துவைக்கிறாங்க. எப்படி முடியுது? இது எங்கேருந்து வந்தது? எந்த வைத்தியம் ஒன்றும் கிடையாதுங்க. முருகா முருகாங்கிற வார்த்தை தான் அவர் கொண்டு ஒன்று நெத்தியில் வைங்க. அந்த ஜோதி தெரியும், முருகர் தெரிவார். ஐயாவுக்கு கை கொண்டு காட்டி விடுவார். சத்தியத்தை கடைப்பிடிங்க, ஒன்றும் கிடையாதுங்க. சைவத்துக்கு மாறுங்க, அன்னதானம் பண்ணுங்கள். முருகா முருகான்னு சொல்லும் மீதியெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. உங்களுக்கு எந்த ஒரு சிரமம் இல்லைங்க ஐயா. முருகர் வந்து இந்த யுகத்தில் மனித உருவலை நமக்கு கிடைக்கிறனா அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? சொல்லுங்கள். கல்கி அவதாரம் எடுக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் ஐயா ஒரு சாந்தமாக ஒரு ஞானமாக ஞானியாக நம்ம கண் முன்னாடி இருக்காருன்னு அவர் பார்க்கறது கொள்றது நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கோம். முடியுமா? காசு பணத்தாலும் முடியுமா? முடியவே முடியாது. நீங்கள் வாங்க, வந்து ஒரு முறை ஐயாவை பாருங்கள். அவருடைய பாதங்களை அவரோட கையெழுத்து கும்பிட்டு நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய எத்தனை ஜென்ம கர்மா வினையும் போய் சேர்ந்துருங்க. இங்கே காற்றுல பறந்து போயிருங்க. சொன்னதை சொன்னபடி நடத்தி காட்டுறது தாங்க அவர். நீங்கள் வேண்டணுங்க, அவர்கிட்ட கண்ணீர் விட்டு அழுங்க. ஐயா நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், என் மூதாதரி தப்பு பண்ணியிருக்காங்க, முன்னோர்கள் தப்பு பண்ணியிருக்காங்க, அது என்னான்னு எனக்கும் தெரியாது. நான் இனிமேல் அதெல்லாம் விட்டுடுறேன், எனக்கு வந்து வழிகாட்டி விடுங்க, எனக்கு வந்து நீங்கள் நல்லது செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கண்ணீர் விட்டு அழுங்க. உங்களால் முடிஞ்சது அளவுக்கு நீங்கள் அவர்கிட்ட மன்றாடி கேட்கும்போது தாயை விட மிகச்சிறந்தவா சிறந்த தன்மையில் அவங்க செய்வாங்க. பெத்த தாய் கூட செய்ய முடியாதுங்க, ஆனால் அவர் செய்வாருங்க, நிச்சயமாக செய்கிறார். அதுக்கு நானே உதாரணம். என்னுடைய இளைய மகளுக்கு மூளையில் ஆப்ரேஷன் பண்ணி கட்டிப்பட வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. எனக்கு ரெண்டாவது ஒரு பையன் இருக்கிறான்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாதுங்க. அந்த ரூமை விட்டு வெளியே வர மாட்டாங்க. இன்றைக்கி அவன் பேரில் இந்த கொரோனா டைம் சீசனில் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்த 6 மாதம் எப்படி சாப்பிட்டேன் எப்படி இருந்தேன் யாருமே சொந்த பந்தம் யாருமே ஒன்றுமே கேட்டுக்கலைங்க. ஆனாலும் எனக்கு ஐயா ஏதோ ஒரு சக்தி எனக்கு கொடுத்து என்னை காப்பாற்றினாருங்க. அன்றைக்கி நான் யோசித்தேன், நமக்கே இந்த நிலமை பிரெயின் டியூமர் ப்ராப்ளம்ஸில் நம்ம பையன் சின்னவர் இருக்கிறான், அவனை எப்படி காப்பாற்றுவோம்? அவனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? திடீர்னு இறந்துட்டா நம்மளை இன்னைக்கு. அப்போது ஐயாவுக்கு ஒரு ஐடியா சொன்னாருங்க, நீ ஒரு அவனுக்குன்னு ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிச்சு கொடு. இன்றைக்கி நான் சென்னையில் ஒரு சின்னதாக அரிசி உளுந்து மாவு ஃப்ளவர் மில் மாதிரி ஆரம்பித்து இன்றைக்கி நல்லபடியாக போயிட்டுருங்க. இன்றைக்கி நான் அந்த முறை வந்தது காரணம் என்ன தெரியுங்களா? அந்த ஒரு மாதம் வருமானத்தை ஐயா திருவடியில் கொண்டு சேமிச்சுட்டு நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தாங்க ஐயா. அதான் உண்மை. இன்றைக்கி அந்த பையன் வந்து கடையில் உட்கார்றா ஐயா, உட்கார்றான். நாலு பேர் அந்த பாக்கெட் எடுத்து கொடுக்குறான், காசை வாங்கி போடுறான். வீட்டை விட்டு வெளியே போகாதவன், எதுவுமே பேச முடியாதவன். நான் அந்த பேட்டியில் என்னை தெரிஞ்சவங்க நிறைய பேர் கேட்பீங்க, இது நான் சொல்கிறது உண்மைன்னு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதை என்னை தெரியாதவங்களும் தெரிஞ்சிங்க. ஏன் சொல்கிறேன்னா நம்பிக்கை வைக்கணுங்க, நல்லதை நாடி போகணும். ஐயா மாதிரி ஒரு பெரிய விஷயம் இந்த உலகத்தில் கிடைக்கிறது பெரிய விஷயங்க. நீங்கள் வாங்க, துறையூர் வாங்க, அங்கே ஓங்காரக்குடியில் அகத்தியர் சண்மாக சங்கத்தில் ஐயா இருக்கிறாரு பாருங்கள், தங்க ரதம் இருக்கிறாருங்க. பார்த்தனா ஜக ஜக ஜனு சூரியனை காலையில் உதிக்கிற சூரியனை பார்க்குற மாதிரி இருக்குது. அவரை பார்த்தா எப்படி ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம், எப்படி ஒரு தைரியம், எப்படி ஒரு வீரியம் வருது பாருங்கள். வாழ்க்கையில் எல்லாமே தூசா தெரியுங்க, போயிடுங்க, உங்கள் கஷ்டம்லாம் போயிடும்.
நம்ம கஷ்டத்தை வடிகட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்குதுங்க, நம்ம தேடி போகணுங்க. போனாதாங்க தெரியும். அவர் போய் பாருங்க, சத்தியத்தை கடைபிடிங்க, உண்மையை பேசுங்க, சைவத்தை கடைபிடிங்க, அன்னதானம் பண்ணுங்க. முழுக்க 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 அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்ணிங்கன்னா ஒரு வயிறுக்கு ஜீவனுக்கு வயிற்றில் போச்சுன்னா அது வயிறு நிறைஞ்சோ மனசு நிறையும், உங்களை வாழ்த்தும். அந்த வாழ்த்ததுனால உங்களுக்கு கர்ம வினைகள்லாம் கழிச்சிடும். நமக்கு உதவி பண்ணுறதுக்காக மட்டுமே அவதரிச்சிருக்காருங்க இந்த வாட்டி ஐயா முருகப்பெருமான். மனிதராக நம்ம கூடவே அவதரிச்சிருக்காருங்க. இதை பெரிய பெரிய பாக்கியம் எங்கே போய் கிடைக்கும் உங்களுக்கு சொல்லுங்கள். நல்ல விஷயங்க, அது மிகப்பெரிய விஷயம். தயவுசெய்து இதை பார்க்குற அரங்க டிவி மூலிமா பார்க்குற எல்லாருமே துறையர் வாங்க. நம்ம நண்பர்கள் ரவி ஐயா இருக்காரு, மற்றும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வழிகாட்டுவாங்க. இங்கே வந்து உங்களை தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அருமையாக ஸ்டார் ஹோட்டலில் இருக்க மாதிரி இருக்கலாங்க. நீட்டாக சுத்தமாக இருக்குங்க. ஐடா நீங்கள் வந்து பாருங்கள். அருமையான ஒரு குடில், அமைதியான மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு குடில். வந்தீங்கன்னா ஐயாவை பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உங்கள் மனசுக்குள்ள இருக்கிறத வேண்டிக்கிட்டு ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு அன்னதானத்துக்கு உண்டான உங்களால் பொருள் உதவி பண்ண முடிஞ்சால் அதையும் செஞ்சுருங்க. செஞ்சுட்டு நீங்கள் அந்த குடியில் போடுற அன்னதானத்தை சாப்பிட்டு பாருங்கள். அதில் எதுவுமே எங்கள் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் உடலுக்குள்ளே அவ்வளோ ஒரு எனர்ஜி வருதுங்க. எப்படிங்க முடியாதுங்களா? யாரால முடியும்? அந்த அருமுக அரங்கம் ஐயா, தேசிகர் ஐயா மூலம் மட்டும்தாங்க முடியாது. அவர் மட்டும்தான், அவர் சத்தியத்தினுடைய உருவாக இருக்காருங்க. அவர் ஞானியாக இருக்கிறாருங்க. அந்த ஞானியை நீங்கள் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். ரொம்ப நன்றி. ஓம் அகத்தீசாய நம, ஓம் ஆறுமுக அரங்கமா தேசிகாய நம, ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா. இது போன்ற காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு அரங்க டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.